வணக்கம் நேயர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு ஊழியரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். ஆசியாவிலேயே தமிழ் மொழியில்தான் வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டது முதலாவதாக ஆசிய மொழிகளில். ஆனால் தமிழ் மொழியிலேயே நிறைய பேர் வேதத்தை அனுதினமும் வாசிக்காத ஒரு காலகட்டத்தில் நமக்கெல்லாம் கண் இருக்குது, நமக்கு வந்து கர்த்தர் தமிழ் படிக்க தெரியும், நமக்கு தாய்மொழி தமிழ், அப்படி இருந்தும் வாசிக்காமலும் வாசிக்க தயங்குகிற நமக்கு ஒரு உற்சாகமூட்டக்கூடிய அளவிலே ஒரு ஊழியரை நாம் பார்க்க போகிறோம். அவர் எப்படி உங்களை உற்சாகமூட்டப் போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ஐயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்கள் கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய கண் பார்வை பற்றி, அதாவது உங்களுக்கு பிறவியில் கண் பார்வை இல்லையா அல்லது பிறந்து சில நாட்களில் போயிடுச்சா, அது என்னது, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் பின்னணி சொல்லுங்கள். என்னுடைய பெயர் வந்து ஐசாயா சுந்தர்ராஜ். நான் திண்டுக்கல் மாவட்டம் காட்டுப்பட்டி என்கிற கிராமத்தில் பிறந்தேன். பிறக்கும் பொழுதே பார்வையற்றவனாக தான் பிறந்தேன். எனக்கு 3 அண்ணன்மார்கள் உண்டு, 1 சகோதரி உண்டு, நான் கடைசி மகனாக பிறந்தேன். என்னோடு கூட பிறந்த மூத்த அண்ணன்மார்களிலே எனக்கு நேர் மூத்த சகோதரனுக்கும் பார்வை தெரியாது. ஸோ நாங்கள் வந்து பூர்வீகமாகவே இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்து குடும்பம்னு சொன்னால் ஆச்சாரத்திலும் பக்தியிலும் ரொம்ப முத்தி போன அப்படிப்பட்டதான ஒரு குடும்ப பின்னணியில் பிறந்தவர்கள். அப்படி இருந்தும் கூட கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டது கர்த்தர் இனிமேல் வைத்திருக்கிற ஒரு கிருபையாக நான் இரக்கமாக எண்ணுகிறேன். ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன்னு சொன்னீங்க. ஆமாங்க. உங்களுடைய கல்வி எங்கே நீங்கள் படிச்சீங்க, எப்படி இயேசுவை பற்றின ஒரு செய்தி எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஆக்சுவலிங்க ஐயா, இதுக்கு ஒரு வேத வசனத்தை நான் மையமாக வைக்க விரும்புகிறேன். இப்போ யோவான் 15:16 சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். ஆமாம். அப்படி பார்க்கும் பொழுது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டார். பட் எங்களையும் கர்த்தரை தான் தெரிந்து கொண்டாருங்க ஐயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலி நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி பல மருத்துவர்களை அணுகினார்கள். அவங்க என்னென்ன பண்ணணுமோ, எந்தெந்த கோயிலுக்கு போகணும் எல்லாமே போனாங்க. கடைசியாக மதுரை அரவிந்த் ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொன்னாங்க, இவர்களுக்கு பார்வை கொடுக்க நாங்கள் கடவுள் அல்ல, கடவுள் தான் இவர்களுக்கு பார்வை கொடுக்க முடியும், ஏன்னா இங்கே வந்து பர்த்தில் பிளைண்டுன்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் என்று சொல்லக்கூடியதான ஒரு பள்ளியை அறிமுகப்படுத்தினாங்க ஐயா. அது சென்னையில் தேனம்பட்டையில் டிஎம்எஸ் அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. அங்கே நான் வரும்பொழுது 2.5 வயசு அங்கே தான் என்னுடைய கல்வியை நான் ஆரம்பித்தேன். எங்கள் அண்ணனுக்கு 5 வயது இருக்கும், அங்கே தான் நாங்கள் கல்வி ஆரம்பித்தோம். சிஸ்டர்ஸ் தான் எங்களை வளர்த்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் சிஸ்டர்ஸ் தான் எங்களை வளர்த்தாங்க. ஸோ அவர்கள்ட்ட தான் நாங்கள் உண்மையான தாயினுடைய அன்புனா என்ன, தகப்பனுடைய அன்புனா என்னங்கிறது நாங்கள் புரிந்து கொண்டோங்க ஐயா. ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே. என்ன சொல்கிறதுனா, கிறிஸ்துவனுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் கண் பார்வையற்ற குழந்தைகளை வந்து அரவணைச்சு அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கல்வி புகட்டி உண்மையிலே நீங்கள் அது 100க்கு 100 உண்மைங்க ஐயா. ஆமாம், 100க்கு 100 உண்மை. ஸோ இது நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு வைத்த ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய கிருபை இல்லைனா இப்படி ஒரு அன்பு கூட செலுத்த முடியாது. செலுத்த முடியாது. அப்புறம் எப்போ நீங்கள் இயேசுவை, ஒருவேளை கிறிஸ்துவனுடைய அன்பை அந்த சகோதரிகள் மூலமாக அந்த தாய்மார்கள் மூலமாக நீங்கள் உணர்ந்திருக்கலாம், ஆனால் எந்த வயசில் நீங்கள் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக? இதில் வந்து ஒரு பரிதாபமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிளைண்ட் ஆயிடுச்சு, இருதயம் குருடாயிடுச்சு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நான் அவருடைய பிள்ளையாக இருப்பேன்னு சொல்லி, அதே ரகசியம் சாத்தானுக்கு தெரியும், மனுஷர்களுக்கு தெரியாத ரகசியம் சாத்தானுக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டான்னா, முதலாவது படிப்பில் ஒரு கேர்ஸை கொண்டு வந்துட்டான், ஒரு சாபத்தை கொண்டு வந்துட்டான். இப்போ எனக்கு அவங்க நடத்துகிற பாடம் புரியாது. அவன் பாடம் புரியாதனால அவங்க பொறுமையை இழந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சர்ஸ் ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க, கூட இருக்கிற மாணவர்கள் ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி ஹேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு விரக்தி வந்துருச்சு. பெற்றோர்கள்ட்டையும் நமக்கு ஒரு சுதந்திரம் இல்லை,
படிப்பிலையும் நம்மளால் கவனம் செலுத்த முடியும்னு சொல்லி நான் தூங்க ஆரம்பித்தேன். பள்ளி நேரத்தில் தூங்க ஆரம்பித்தேன். அப்படி விரக்தி அதிகமாக அதிகமாக என்னாச்சுன்னு சொன்னால், எனக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. சிக்ஸ்த்துக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்துறாங்க ஃபோர்த்தில் இருந்து. அப்போ நான் அடையாறு புனித லூயி பார்வையற்றோர் பள்ளியில் வந்து செயின்ட் லூயிஸ் பார்த்துருக்கேன். ஆமாங்க, அங்கே வந்து சேர்க்கப்பட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு படிப்பு மேலே ஒரு ஒரு எரிச்சல் தான் வந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா, என்னை பாவத்தின் வழியில் சத்துரு நடத்த ஆரம்பித்தான். இன்னைக்கு பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் பாக்கியவான்களுங்க, உங்களுக்கெல்லாம் பார்வை இல்லை, அதனால் நீங்கள் உங்களுக்கு பாவம் உணர்வே இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இருக்காதுன்னு சொன்னார். நீங்கள் காண்கிறேன் என்று சொல்லுகிற அப்படினால நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறார் வேதத்தில். இப்போ நாங்கள் வந்து பார்க்க முடியாட்டாலும் கேட்குறோம்ல, சிந்திக்கிறோம்ல, அப்போ சிந்திக்கிறது அது ஒரு பார்வை தானே. அப்போ அதன் மூலமாக நான் துன்மார்க்கமாக வாழ ஆரம்பித்தேன். ஒரு நாள் 16 வயசில் என்னுடைய பள்ளி மைதானத்தில் நான் சுற்றி இருக்கும் பொழுது, என்னை நேசிக்க யாருமே இல்லையா என்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அப்போ தான் என்னுடைய உள் மனதின் மூலமாக இயேசு என்னோடு பேசினார். உனக்காக நான் சிலுவையில் மறித்தேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், உனக்கு நான் வாழ்வு கொடுக்க என்னால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினாருங்க ஐயா. அதன் பிறகு நான் என் ஜீவியத்தை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தேன். அப்போ எந்த திருச்சபைக்கு போகணும்னு இருக்கும்போது, கீழ்பாக் கார்டனில் நான் ஒரு ஓரமாக நின்றுருக்கிறேன். ஒரு அக்கா என்னை சந்தித்து, அவங்க பேர் கிருபா, அவங்க என்னை சந்தித்து அவங்க போகிற சபைக்கு என்னை கூட்டு போனாங்க. அந்த சபையினுடைய போதகராக இருந்தவர் பாச தேவநேசன். அவருக்கு, அவர் என்னை பார்த்த உடனே அவருடைய பிள்ளையாக ஆவிக்குரிய மகனாக என்னை தத்தெடுத்து கொண்டார். அவர் மூலமாக தான் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அவர் மூலமாக தான் 1991 ஏப்ரல் 14 கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபிறப்பு அடைந்தேன். அவருடைய வீட்டிலேயே நானும் ஒரு மகனாக வளர்க்கப்பட்டேங்க ஐயா. அப்போ நான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேராக அவர் வீட்டுக்கு தான் போவேன். எங்கள் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அவங்களும் ஸ்கூல் வந்து என்னை பார்ப்பாங்க. இதுதான் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய, ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையினுடைய ஆரம்பம் இது. பட் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு திருப்பு முனை வந்துச்சுன்னா, கடவுள் வந்து எனக்கு அங்கே ஒரு ஆப்பை வச்சார். இவன் கடைசி வரைக்கும் நீ மனுஷனை நம்பக்கூடாதுன்னு சொல்லி 17வது வயதில் கத்தர் என்னை ஊழித்து கலைச்சாருங்கய்யா. அப்போ நான் 10th படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ கத்தர் என்னை ஊழித்து கலைச்சேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன்னு சொல்லி என்னை ஊழித்து கலைச்சாரு. அப்போ வந்து எனக்கு சரியான அனுபவம் கிடையாது, கவுன்சிலிங் கொடுக்க ஆள் கிடையாது, கரெக்டாக கைட் பண்ண ஆள் இல்லை. அன்னைக்குள்ள சூழ்நிலை ஆண்டவர் பேசணும் அப்படியே கீழ் பண்ணி வந்துட்டேன். ஒரு தியாலஜி போகிறதோ ஒரு பைபிள் காலேஜ் போகிறதோ எனக்கு தெரியலங்கய்யா. அப்போ வந்து இப்போ வந்து அந்த மாதிரி வந்துட்டேன். அப்படி வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்குறதான் தெரியும். யாராவது கேட்டாங்கன்னா வேதத்தினுடைய ஆணங்கள் தெரியாது. அப்போ எங்களுக்கு இருந்தது 4x4 சுவிசேஷம் தான். இப்போ என் கையில் இருக்கிறது ஹீப்ரூ பைபிள். அப்போ எங்களுக்கு இருந்தது 4x4 சுவிசேஷம் மட்டும் தான், பிரெய்லி லாங்குவேஜ் பிரெய்லில் இருந்துச்சு. அதுவும் எங்களுக்கு கொடுத்தது மிஷன் டு தி பிளைண்டு நிறுவனத்தார். அவங்க எங்கள் மேலே அனுபவிச்சு எங்களுக்கு, அப்போது அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க. சாம் தனிஷன் அங்கிளும் ஜெயா ஆண்டியும் எங்களுக்கு அதை கொடுத்தாங்க. அப்போ என்னென்னா, எனக்கு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. இயேசு உண்மையான தெய்வங்க, என்னை நேசிக்கிறாரு, உங்களையும் நேசிக்கிறார். அவ்வளோதான் சொல்ல தெரியும், அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். அப்புறம் நான் கண்ணீர் விட்டு அழுவேன். நான் எனக்கு வேதத்தின் ஆழங்களை சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, கேட்குறவங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியலேன்னு சொல்லி எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு காலம். இப்படி என்னச்சுனா நிறைய டிஸ்கரேஜ் ஆகிடுச்சுங்கய்யா. கடவுள் வந்து பாதியிலேயே படிப்பை விட்டு வர சொல்வாரா? நீ படிப்பிலேயே ஒன்றும் இல்லை, நீ எப்படி ஊழியம் செய்வ? இது வந்து எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிட்டு நான் உண்மையாக சொல்லுகிறேன். 92வது வருஷத்தில் திருவற்றியூரில் பெராக்கா ஜப வீடுன்னு ஒரு ஜப வீடு இருக்குது. அங்கே போய் நான் சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க. அப்போ தான் அருமையான ஒரு தாயார் யாகமானு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்னுடைய ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது. அவங்க மூலமாக தான் கத்தனுடைய ஊழியத்தை கன்ஃபார்ம் பண்ணார். தாயின் வயிற்றிலேயே பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மகன் இங்கே வந்திருக்கிறார். நான் அவனை ஊழியத்திற்கு அழைத்தேனா இல்லையா என்று சொல்லி சந்தேகத்தோடு வந்திருக்கிறான். உன்னை கொண்டு நான் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். நீ என்னை பரீட்சை பார்க்காதே, ஞானத்தில் நீ குறைவுள்ளவனா இருக்கிறேன் என்று நீ எண்ணுகிறாய், நான் உனக்கு ஞானமாய் இருக்கிறேன்.
உன் பலவீனங்களிலே நான் உதவி செய்வேன், என் கரத்திலே அடங்கியிரு, என் பலத்த கரத்திலே அடங்கியிரு, நான் நீ அறியாத பாதையிலே உன்னை நடத்துவேன். ஏசாயா 42:16, உனக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக கட்டளையிடுவேன், கோணலை சவியாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன் சொல்லி பார்வையற்றவர்களுக்காகவே தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வேத வசனம். அப்போ எங்கள்கிட்ட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகமும் கிடையாது, ஆண்டவர் அவங்க மூலமாக பேசினது அது அப்படியே இதாச்சு. அதன் பிறகு கர்த்தர் பல பரிசுத்தவான்களுடைய வீடுகளில் வைத்து சபைகளை வைத்து என்னை ட்ரைனிங் பண்ணாருங்கய்யா, என்னை ட்ரைனிங் பண்ணார். ஆனால் இந்த எஜுகேஷன் என்கிறதான ஒரு சாபத்தை வந்து எப்போ ஆண்டவர் உடைச்சார்னா 2008-2009 ஒரு டிப்ளமோ கோர்ஸுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனார். அது வந்து ஜீவாப்பம் பைபிள் காலேஜ், பாஸ்டர் வில்லியம் கேரின் சொல்லி வரசன வாக்கத்தில் நடத்துனாங்க. அங்கே போய் தான் முதல் அங்கே பார்வையற்றவரையும் சேர்த்துக்கிறாங்களா? அங்கே வந்து நான் ஒரு ஆள் தான் பார்வையற்றவர், பிளைண்டுங்கய்யா. அப்போ பிரெய்லி பைபிள், ஃபுல் பைபிள் கொடுத்தாங்க. அப்போ வந்து பிரெய்லி பைபிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஓ, வெரி, கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டேன். நோட்ஸ் எல்லாம் பிரெயிலில் தான் எடுப்பேன். பட் அவங்க வந்து என்னை பிளைண்டாகவே பார்க்கல, ஒரு நார்மலாக தான் என்ன பார்த்து எடுத்தாங்க. அடிப்படை காரியங்களை கத்துற அவங்க மூலமாக கற்றுக் கொடுத்தாரு. அதன் பிறகு படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு பரிசுத்தவான என்னுடைய வாழ்க்கையில் எழுப்பினாருங்கய்யா. அங்கே முடிஞ்ச பிறகு பாச சஜீப் பிலிப் என்று சொல்லி அவங்க கல்கத்தாவில் இருக்காங்க, அவங்க மூலமாக ஆண்டவர் என்னை தியாலஜி ஸ்டடிஸ்குள்ள நடத்தினார். பிறகு நடைமுறை வாழ்க்கையினுடைய சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு பாச ஆபிரகாம் சொல்லி கோடம்பாக்கத்தில் இருக்காங்க, அவங்க மூலமாக கத்தர் என்னை நடத்தி அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக வச்சு அப்படியாக கத்தர் என்னை ஒவ்வொரு குடும்பத்தில் கொண்டு போய் என்னை நடத்தினாருங்கய்யா. எனக்கு உறவு அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய உலகம்தான், ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். பிறகு எனக்கு 2005 திருமணம் ஆச்சு, அருமையான மனைவியை கத்தர் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிறாங்க, 16 ஆகிறது. ஒரு அருமையான ஆண் பிள்ளையும் கொடுத்தாரு, கிஃப்டட் சன், அவங்க பேர் ஜான் சர்க்குனம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கு இந்த எபிரேய சத்தியங்களை கற்றுக் கொடுத்து தான் அந்த எஜுகேஷனல் என்னக்கூடிய அந்த சாபத்தை கத்தர் உடைச்சாருங்க. இப்போ நீங்கள் எபிரேய வேதாகமத்தை உங்களுக்கு ஃபுல்லாக படிக்க வருமா? படிச்சுக்கிட்டே இருக்கேங்கய்யா, படிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ எங்கே படிக்கிறேன்னு சொன்னால், மை சேவியர் ஹீப்ரூ எக்ஸ்ப்ளோர் ஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதாகம கல்லூரியில் பாஸ்டர் கிறிஸ்டோஃபர் நாதன் அவங்க மூலமாக படிக்கிறேங்கய்யா. இதற்கு அதிகமாக எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறது பாஸ்டர் ஆடம் சாமுவேல், அவங்க பெரம்பூரில் இருக்காங்க, ஏசிஏ பிரான்ச் பாஸ்டர். அவங்க ராப்பகல் பார்க்காம நைட்டு 12 மணி 1 மணி அந்த மாதிரிலாம் ஆன்லைனில் வந்து எனக்கு சத்தியங்களை சொல்லி கொடுத்து, அப்புறம் பிரெயில் இந்த எழுத்துக்களை வந்து பாஸ்டர் காப்ரியல் ரஞ்சித் அப்படின்னு சொல்லி எண்ணூரில் இருக்காங்கய்யா, அவங்க என்ன போல பார்வையற்றவர் தான். அவங்கக்கிட்ட இந்த பிரெய்லி லெட்டர்ஸை படித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க உதவி செஞ்சாருங்கய்யா. இது ஒரு 2 வசனம் படித்து காட்ட முடியுமா? ஆ, சரிங்கய்யா. இதில் ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு சரித்திரம்னா பிடிக்காது, சயின்ஸு பிடிக்காது. இந்த வேதம் கையில் வந்த பிறகு தான், இந்த ஒரிஜினலில் நான் படிக்க ஆரம்பிக்க தான், இப்போ சைக்காலஜிக்கல் படிக்கணும், சயின்ஸு படிக்கணும், மெடிசன் படிக்கணும், ஏன்னா சகல ஞானத்திலும் தேறினவராக இருக்கணும்னு சொல்கிறார். இந்த வேதாகமத்தை கொண்டு எல்லா படிப்புகளையும் படிக்கணும், சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியாக இருக்கணுங்கிறத ஒரு தைரியத்தை கொடுத்தாருங்க. இப்போ நான் IME என்று சொல்லக்கூடிய ஒரு வேதாகம கல்லூரி MD மாஸ்டர் அந்த டிவினிட்டி அந்த அந்த கோர்ஸையும் படிச்சுட்டு இருக்கேங்க. வெரி குட், மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறீங்க. ஆமாங்கய்யா. எந்த அதிகாரம் என்ன வசனம் சொல்லி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம், தமிழில் வந்து ஆதியாகமம், ஆங்கிலத்தில் ஜெனிசிஸ் சொல்லுவாங்கய்யா. ஆனால் இது உண்மையான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரேஷித். இந்த பெரேஷித் என்ற வார்த்தைக்குள்ளேயே அநேக சத்தியங்களை கத்தர் மறைச்சி வச்சுருக்காருங்கய்யா. இதில் வந்து நான் ஒரு 3 வசனம் அவன் படிக்கிறேங்கய்யா. ஏன்னா நேரம் நமக்கு போதுமானதாக இருக்கிறதுனால ஒரு 3 வசனம் நான் படிக்கிறேங்கய்யா.
பிரேஷித் பரா எலோஹீம் எத் ஹா ஷமாயீம் வா எத் ஹா ஆரட்ஸ் வேகா ஆரட்ஸ் அயதா துஹு வாவுஹு வேவோஷேக் அல்பெனே தேகோம் வெருவாக் எலோஹீம் மே ரஹஃபத் அல்பெனே ஹமாயீம் வையோமர் எலோஹீம் எகி ஓர் வா எகி ஓர் வையார் எலோஹீம் எத்காவோர் கித்தோ. மூணு வசனம் வரைக்கும் நான் படிச்சிருக்கேங்க ஐயா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ நம்ம தமிழ் பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷித்தார்னு போட்டிருக்குங்க ஐயா. ஆனால் எபிரேய வேதாகமத்தில் அப்படி இல்லை. எபிரேய வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வர்பு ஓரியன்டாக தான் இருக்குங்க ஐயா. வர்புன்னு சொன்னால் செயல் செயல்பாட்டு வினைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்க ஐயா. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னு சொன்னால் சோ அண்ட் சோ 20 வருஷம் வேலை செய்தார் இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் கடவுள் அப்படி பார்க்குறது இல்லைங்க ஐயா. இப்போ ஜூயிஷ் அவர் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா நீ எத்தனை வருஷம் வேலை செஞ்சேங்கிறது முக்கியம் இல்லை, நீ என்ன செஞ்சேங்கிறதா முக்கியம். அதனால் இந்த எபிரேய வேதாகமம் பொறுத்த வரைக்குமே தேவனுடைய செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த செயலுக்குள்ளாக தேவன் தன்னுடைய பெயரை வைத்திருக்கிறாருங்கய்யா. இப்போ இதை வந்து நம்ம தமிழில் வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரேஷித் துவக்கத்தில் துவக்கத்தில் ஆமாங்கய்யா. பாரா அப்படின்னு சொன்னால் படைத்தார். இப்போது இங்கே ஒரு கேள்வி வருது, துவக்கத்தில் படைத்தார் அப்படின்னு சொன்னால் யார் படைத்தது? இந்த செயலுக்குள்ளதான் தேவன் தன்னுடைய பெயரை வச்சிருக்கிறார். அவருடைய செயலுக்குள்ள தன்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஏலோஹீம். இப்போ இங்கே ஒரு வார்த்தை வருதுங்க, எத் ஹா ஷமாயீம். இப்போ எத் அப்படின்னு சொன்னால் அந்த எத்துன்ற வார்த்தை வந்து எபிரேய வேதாகமத்தில் தோராயமாக 6000 முறை வருதுங்க ஐயா. ஆனால் இந்த எத்துன்ற வார்த்தை தமிழ் பைபிளில் இல்லை, ஆங்கில பைபிளில் இல்லை. அப்போ இந்த எத் அப்படின்னு சொன்னால் இப்போ எபிரேய வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா 22 எழுத்துக்கள் இருக்குங்க ஐயா. இதில் முதல் எழுத்து ஆலேஃப், இது தேவனை குறிக்கிற எழுத்து. 22வது எழுத்து தான் கடைசி எழுத்து, இது தவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. இப்போ இந்த ஆலேஃபும் தவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எழுத்துக்களும் சேரும் பொழுது எத் என்கிற வார்த்தை வருது. இதை தான் ஆண்டவர் யோவான்கிட்ட சொல்கிறாரு, நானே ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன்னு சொல்லி கிரீக்கில் போட்டிருக்காங்க ஐயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த 22 எழுத்துக்களும் நான் தான், நானே ஆலேஃபும் தவ்வுமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாருங்க ஐயா. அவ்வளவு காரியம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆதியிலேன்னு சொல்கிறோம் இல்லைங்கய்யா, இந்த ஆதியிலே என்ற வார்த்தைக்குள்ளேயே பல சத்தியங்களை வச்சுருக்காருங்க ஐயா. இப்போ பெரேஷித் எடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெரித் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்கய்யா. பெரித்னா உடன்படிக்கை. அப்போ பெரேஷித் அப்படின்னு என்ன? ஆதியிலே உடன்படிக்கை இருந்தது. இது வந்து நம்ம தமிழ் பைபிளில் படிக்க முடியாது. அடுத்து பெரீஷத், அந்த பெரேஷித் என்ற வார்த்தைக்குள்ள பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பார் அப்படின்னு சொன்னால் எபிரேயத்தில் குமார்னு அர்த்தம். அப்பா, அப்போ உடன்படிக்கையை ஏற்படுத்தினது யாரு? குமாரன். தேவன் யாரோடு யார் மூலமாக நம்மோட உடன்படிக்கை பண்ணுறாரு? குமாரன் மூலம். குமாரன் மூலமாக உடன்படிக்கை பண்ணுறார். இப்போ இந்த பெரேஷித் என்ற வார்த்தைக்குள்ள பார்த்தீங்கன்னா ரோஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இதனுடைய ரூட் வேர்டு வந்து ரேஷித். இப்போ இந்த ரோஷ் அப்படின்னு சொன்னால் எட்டுன்னு அர்த்தங்கய்யா. அப்படின்னா நியூ பிகினிங். அப்போ உடன்படிக்கையின் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வந்தார்னா ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குகிறார். இப்போ அப்படி தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வராத வரைக்கும் அறிவு பெற்றவன், இவனுக்கு படிப்பு வராது, இவனெல்லாம் விளங்க மாட்டான், இவனெல்லாம் வச்சுட்டு சும்மா
தண்டத்துக்கு சோறு போட வேண்டியதாக இருக்குது, இவனுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை, இப்படி தான் என்னுடைய லைஃப் இருந்துச்சு. டார்க்னஸ், ஒரு அந்தகாரம் தான் இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்தியனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய எபிரேயத்தில் 8 அப்படின்னு சொன்னால் நியூ பிகினிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரேஷித் என்ற வார்த்தையில் ரேஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க ஐயா. அப்படின்னு சொன்னால் அந்த ரேஷ்ன்றது வந்து 20வது எழுத்து. அந்த ரேஷ் அப்படின்னு சொன்னால் தலைன்னு அர்த்தவங்க ஐயா, தலை. அப்படின்னு சொன்னால் நம்முடைய தலையாக இருக்கிறவர் யார்? கிறிஸ்து. அப்போ தலையாக இருக்கிற அவர் தான் முதல்வராக இருக்கிறார். அவருக்குள்ளாக தான் தேவன் சகலத்தையும் சிருஷித்திருக்கிறார் ஐயா. அவரை கென்றும் அவரை கொண்டும் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். இந்த பெரேஷித் என்ற வார்த்தைக்குள்ளேயே பாரா என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு, சிருஷ்டித்தார். இப்போ நம்ம வந்து வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 10 முறை வாசிக்கலாம், ஆனால் எபிரே வேதாமத்தை அப்படி படிக்க முடியாதுங்கய்யா. இப்போ என்னுடைய ரபி எனக்கு சொல்லிக் கொடுத்தது, கிறிஸ்டோபர் நாதன் ஐயா சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, இந்த எபிரேய வேதாகமத்தை படிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆகுமா. அவங்க வந்து ஒரு வசனத்திற்கு பல வருஷம் எடுப்பாங்க ஐயா. எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, எத்தனை கமா இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் நியூமரிக் வேல்யூஸ் இருக்கு. அந்த நியூமரிக் வேல்யூஸே பார்த்தீங்கன்னா அவங்க அதை வந்து பிரித்து வச்சிருக்காங்க, ஆர்டினல் கார்டினல் சொல்லி பிரித்து வச்சிருக்காங்க. அதெல்லாவற்றையும் தேவனுடைய கால்குலேஷனில் அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வைத்து பொறுமையாக படித்து முடிக்கிறதுக்கு 1000 வருஷம் ஆகுங்கய்யா. ஆனால் சோல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இது வந்து மைண்டு நாலேஜுக்கு இது உதவியே உதவாது. சோல் அவருடைய சாயலாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்குங்க. இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ விஷயங்களை படிக்கிறோம், இன்னும் நிறையா இருக்குங்கய்யா, இன்னும் நிறைய இருக்குது. இப்படி உங்களுடைய எபிரே கல்வி தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இது படிச்சுக்கிட்டே இருக்கலாம், படிக்க படிக்க புதிய விஷயங்களை தெரிஞ்சு. ஆமாங்க, வேதம் பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு அது ஆழமாக போகுது. அந்த என்ன சொல்றீங்கன்னா, அந்த ஆதியாகமத்திலேயே குமாரன் மூலமாக உடன்படிக்கை செய்து இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறாருங்கிற எல்லா சத்தியமும் அந்த ஒரு சொல்லுக்குள்ளேயே எல்லாமே அடங்கி இருக்குங்கிறத அழகாக சொன்னீங்க. ஆமாங்கய்யா. இப்போ நீங்கள் திருமணம், இப்போ சிஸ்டர் கிட்ட வர, நீங்கள் எப்படி இவரை திருமணம் செஞ்சீங்க, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, உங்கள் பின்னணி பற்றி சொல்லுங்கள். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஆர்சிலேருந்து தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் சர்ச்சுக்கு போவாங்க, அவங்க கூட சும்மா எதாவது போகும்போது தான் அப்படியே ஆண்டவருக்குள்ள அப்படியே வளர்ந்து வந்துட்டோம். நாங்கள் திண்டுக்கல் தான், அது ஃபுல்லாக ஆர்சி எது தான், அது ஃபுல்லாக கோட்டை. அதுலேருந்து ஆண்டவர் எங்களை மீட்டு எடுத்து இப்போ ஊழியம் செய்ய கத்தர் உதவி செய்திருக்காரு. இப்போ இவர் திருமணம் செய்யணும்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க, எப்படி எப்படி நடந்துச்சு? எனக்கு வந்து இவங்க சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும், எங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க. அப்போ வந்து நாங்கள் வருவோம், சர்ச்சுக்கு வருவோம் போவோம். அப்போ வந்து இவங்களை பார்த்துருப்பேன், ஆனால் இவங்கன்னு எனக்கு முடிவு இல்லை. இப்போ உங்களுடைய ஊழிய வாழ்க்கை இப்படி இந்த மாதிரிலாம் இவர் படிக்கிறார் இல்லையா, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறாரு. இது இதில் உங்களோட ஈடுபாடு என்ன? நீங்கள் ஏதாவது படிக்கிறீங்களா, ஏதாவது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்களா, எப்படின்னு சொல்லி? இப்போ இவங்க படிக்கிறதுனால நானும் கொஞ்சம் அப்படியே கூட கூட படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ தெரிய தெரிய உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுதா, புதுசாக தெரிஞ்சுக்கிறோம், புதுசாக கத்தர் நமக்கு புது வார்த்தைகளை அதான் சொன்னேன். எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விஷயத்த ஒரு முழு வேதம். இதில் ஒரு விஷயம் என்னங்கய்யா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறார். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு எஜுகேஷனிலே கத்தர் தொடங்கினாரியா. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு படிக்கிறீங்களோ படிங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீங்கள் தான் இப்போ உறுதுனேன், இப்போ இவர் படிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். சம்டைம் நான் வந்து நைட்டெல்லாம் கண் முழிச்சு படித்தேன்னா அவங்களும் என்னோட கூட கண் முழிப்பாங்க. ஓ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன், இதெல்லாம் எனக்கு வராதுமா, எனக்கு மனப்பாடமே ஆக மாட்டேங்குது. எவராதுன்னா அவங்க வந்து புலம்பாதீங்க, அவங்க அடிக்கடி சொல்கிறது புலம்பாதீங்க, உங்களால் முடியும், நீங்கள் புலம்பி புலம்பி உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி என்ன தைரியப்படுத்துவாங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக, உங்கள் வாய்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது, நீங்கள் எவ்வளோ அழகாக படிக்கிறீங்க, வார்த்தைகள்லாம் அவ்வளோ அழகாக பிரித்து சொல்கிறீங்க. அதாவது
கண்ணை மூடிட்டு நீங்கள் பேசுறது மட்டும் கேட்டால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ப்ரொஃபஸர் டீச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, ஒரு நல்ல டீச் பண்ணக்கூடிய ஒரு துணி இருக்குது உங்களுக்கு. அது ஆண்டவருடைய பிரதான கிருபைங்கய்யா. ஆமாம் ஆமாம். என்ன கேட்டிங்கன்னா, ஆசிரியர்களை கண்டால் பயப்படக்கூடிய நான். நீங்கள் ஆசிரியராக இல்லை, ஆசிரியர் இப்போ எனக்கு சின்ன ஒரு சமயம் கொடுத்துருக்காரு. வாரத்தில் ரெண்டு நாள் இங்கே ஹீப்ரூ கிளாஸ் நடக்குது. ஸோ இதுக்கு மெயின் காரணம் என்னுடைய டீச்சர்ஸ் பாஸ்டர் கிறிஸ்டோபர்நாதன், ஹேடன் சாமுவேல், இவங்க இதெல்லாம் இருந்து என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி கர்த்தருடைய கிருபை நான் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க மூலமாக கர்த்தர் உண்டாக்குறது. இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக பரிசுத்தவான்கள் இல்லையா. ஆமாம், ஒரு ஐக்கியமாக இருந்து என்னை உருவாக்கிட்டே வரான் ஆண்டவர் அவங்க மூலமாக. இப்போ நீங்கள் வந்து இப்போ எபிரேயர் மட்டும் எபிரேயர் மொழியில் மட்டும் படிக்கிறீங்களா இல்லை கிரேக்க மொழியாக? நம்ம இப்போ கிரேக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எம்டி வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேங்க ஐயா, ஐஎன்இன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட், அவங்க வந்து பாஸ்டர் பிரபு சாந்தராஜு சொல்லி. இப்போ அவங்க வந்து இந்த எம் அதுக்கப்புறம் அவங்க நிச்சயமாக என்னை வந்து அந்த கிரேக் லாங்குவேஜும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக ஹீப்ரு ஸ்டூடெண்டாக இருக்கனால தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்களே, எடுத்து இன்னும் கூட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு ஸ்டூடெண்டாக மட்டுமல்ல ஒரு டீச்சராகவே நான் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், இல்லை நிச்சயமாக. என்னன்னா, நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியும் கொடுக்குறீங்க, ரொம்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு பார்லேருந்து ஆரம்பித்து, இந்த ரஷ்யத்துலேருந்து ஆரம்பித்து, பாராட்லேருந்து ஆரம்பித்து நிறைய வார்த்தைகள் எனக்குள்ளேயே ஓரளவுக்கு உள்ள, அட்லீஸ்ட் உடன்படிக்கைன்ற வார்த்தை ஒளிஞ்சிருக்கு, குமாரன்ற வார்த்தை ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு, அதே மாதிரி எத்துன்ற வார்த்தை, ஆதி மந்தமாக இருக்கிறவர் துவக்கினார், ஆதி மந்தமாக இருக்கிறவர் இதை செஞ்சார், ஆதிம 6000 தூரம் இதை படிக்கும் போது எப்படி இருக்கும் அது ஒரு. இதில் வந்து இதில் இன்னொரு காரியங்கய்யா, இந்த பெரேஷித் என்ற எழுத்து வந்து பேத் என்ற எழுத்தில் ஆரம்பிக்குதுங்கய்யா. இப்போ எபிரேய எழுத்துக்கள் எல்லாமே உருவக படங்களை கொண்டதுங்கய்யா, எல்லாம் பிக்சர் லாங்குவேஜ். இப்போ பேத் அப்படின்னு சொன்னால் வீடுன்னு அர்த்தம். இப்போ பெரேஷித் அப்படின்னு சொன்னால் அவருடைய சிருஷ்டிப்பின் வேலையை முதலாவது குடும்பத்தில் தான் அவர் தொடங்குறாருங்கய்யா. வேதத்தின் தொடக்கமே பார்த்தீங்கன்னா, தமிழ் பைபிளில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகம 1:26-27 வந்து தேவன் நமது சாயலாக மனுஷன் உண்டாக்குவோம்னு சொல்லி உண்டாக்கினார்னு சொல்லி அப்படியே நம்ம படிக்கிறோம். 2 அதிகாரத்தில் அவர் வந்து மண்ணினால் மனுஷனை உருவாக்கினார், அப்புறம் அவனுக்கு 5 நித்திரையை உண்டாக்கி மனுஷியை உருவாக்கினார்னு பார்க்குறோம். ஆனால் மறைக்கப்பட்ட ரகசியம் என்னன்னு சொன்னால், அந்த பெரேஷித், அதாவது ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனத்தினுடைய முதல் வார்த்தையிலேயே குடும்பம் உண்டாயிருச்சு. ஃபேமிலி லைஃப் வந்து எவ்வளவு முக்கியங்கிறது இந்த வார்த்தையில நம்ம புரிந்து கொள்வோம். இதில் பாரா, பேத், ரேஷ், ஆலைஃப், இந்த 3 இடத்துல இருக்குங்கய்யா. இப்போ இந்த சிருஷ்டிகர் யார்? இப்போ ஆலைஃப், அப்போ பேத்னா வீடு, ரேஷனா தலை, வீட்டுக்கு அவர் தலையா இருக்கிறார். ஆலேஃப் அப்படின்னா காலை தலை. காலை தலை மட்டும்தான் அந்த படத்தில் போட்டிருக்கு, பாடி எங்க போச்சு? எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்படிதான் சொல்லிக் கொடுத்தாங்கய்யா. நாங்கள் வந்து இப்ராஹிக்கல், ரபாயினிக்கல், மெசியானிக்கல் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ எருதின் தலைன்னு சொன்னால் அந்த அந்த காலைக்கு ஒரு பாடி இருக்கணும்ல, பாடி எங்கே போச்சு? அப்போ இவகிட்ட எல்லாம் உருவாக்கினவர் யார் அப்படின்னா, நமக்காக அவர் பலியானார், பலியானவர். ஏற்கனவே ஒரு பலி அங்கே ஆயிருக்கு, அதனாலதான் உலக தோற்றத்திற்கு முன்பவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டிங்கிறத நம்ம வந்து ஆதியாகமத்தில், முழு வேதாகமே ஆதியாகமத்தின் ஒன்று தான் இருக்கு. ஆமா, இது தெரியல அப்படின்னு சொன்னா பைபிளை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஒரு வியாக்கியானம் கொடுத்து அது நமக்கு எது புரியுதோ அதை ஒரு உபதேசமாக்கி நம்ம போயிட்டே இருப்போம். அதனாலதான் இந்த 5 ஆகமங்களையும் தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. தோரா அப்படின்னா அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் தௌ, வாவ், ரேஷ், ஹே. தௌ அப்படின்னா சிலுவைன்னு அர்த்தம் ஐயா, வாவ்னா ஆணின்னு அர்த்தம், ரேஷ்னா தலைன்னு அர்த்தம், ஹே அப்படின்னா பிஹோல்ட் அப்படின்னு அர்த்தங்கய்யா. இது அப்படியே நம்ம தமிழில் மொழி பெயர்த்தோம்னா, இதோ பார் உனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவைன்னு அர்த்தம். அப்பா, தோராலே வந்துருச்சு. தோராவே, தோரானாலே, தோராதான் சுவிசேஷம், தோராதான் சுவிசேஷம். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு 4 சுவிசேஷம் போகிறோம் பாருங்க.
அந்த நாலு சுவிசேஷமே தோராவின் விளக்க உரை தானியா? தோராவுடைய விளக்க உரை நான்கு சுவிசேஷர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்கள் தோராவெல்லாம் நம்புகிறோம், ஆனால் தோராவை மாற்றிட்டாங்க. ஆனால் தோரான்ற ஒரு வார்த்தையை நம்பியிருந்தாலே அவங்க இயேசுவை நம்பியிருப்பாங்க. இயேசுவை நம்பியிருப்பாங்க ஐயா. அவங்க சொல்லுவாங்க, என்ன இஞ்சில் தோரா அதெல்லாம் நம்புகிறோம், நீங்கள் கிறிஸ்தவங்க மாற்றிட்டீங்கன்னு. நாங்கள் சரி, ஏன்னா அவங்க வந்து தமிழ் பைபிளை வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க வார்த்தையே சிலுவை மரணம் தான். தலைப்பே முடிஞ்சு போச்சு. அப்போது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதனால் இது ரொம்ப முக்கியமாச்சு. இப்போ சபைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுமே. ஆமாங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுல் உடைய நிருபங்கள் எல்லாம் நமக்கு புரியணும்னா தோரா புரியணும் ஐயா. இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து ஹீப்ரு படிக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் ஹீப்ரு இப்போ இந்த விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதை பார்க்குற நேயர்களுக்கு, சபை ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வரும் எபிரேய மொழி படிப்பதனுடைய முக்கியத்துவம் என்னன்ட்டு. ஆனால் அவைலபிலிட்டி, இப்போ இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறவர்கள் எல்லாராலையும் முழு நேரம் போய் உட்காந்து படிக்க முடியுமா இல்லை என்னன்னு தெரியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் சொன்னால், இப்போ மாதத்தில் ஒரு கிளாஸ் வந்து இப்போ சடங்குகளில் ஒழுங்குபடுத்தலாம், ஒழுங்குபடுத்தலாங்க ஐயா. இப்போ அதுக்கு வந்து எங்களுடைய வேதாகம கல்லூரி அதுக்கு உதவியாக இருக்குங்க. ஓ ஆமாம, அப்படி சொன்னால் வந்து கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க கண்டிப்பாக படிக்க வைக்கலாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பேசணும் ஐயா, பேசணும். ஏன்னா எபிரேயர்கள் இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட பேசின இந்த ஒரு அரை மணி நேரத்துலேயே எனக்கு வந்து ஐயோ இதெல்லாம் நமக்கு தெரியலையே, இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கே. அப்போ ஒரு இஸ்லாமியர்கிட்ட பேசும்போது நான் தோராவை நம்புகிறேன் அப்படின்னு அவர் வாயால் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் நான் சொல்லியிருப்பேன். தோராவை நம்புறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சிலுவை மரணத்தை நம்புறீங்க, வாயால் பண்ணிட்டீங்க. ஆமாம், இதில் எல்லா இஸ்லாமியர்களும் தோராவை நம்புகிறாங்க. தோராவை, ஜபூரை, இஞ்சில எல்லாத்தையும் நம்புகிறேன் அப்படின்னு. நான் தோராவை நம்புகிறேன்னு ஒரு சொல்லும் பொழுது தன் வாயினால் அறிக்கை பண்ணுவேன், அறையப்பட்டாருங்கிறத நான் நம்புறேன்னு அவங்க வாயினால் என்ன செய்யறாங்க, அறிக்கை பண்றாங்க. இப்ப எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நான் சொல்லலை அவர்கிட்ட, தெரிஞ்சுன்னு சொல்லியிருப்பேனே. அப்போ இது போல எத்தனை விழிப்புணர்வு தேவைப்படுகிறது நமக்கு வந்து இன்னும் திருச்சபைக்கு சுவிசேஷத்தை இன்னும் எல்லோருக்கும் விளக்கி சொல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு ரொம்ப தேவை. ஆக்சுவலி சபை என்ன நினைக்குதுன்னா ஐயா, ஒரு தமிழை எப்படி ஒரு லாங்குவேஜாக நினைக்கிறாங்களோ, ஆங்கிலத்தை எப்படி ஒரு லாங்குவேஜாக நினைக்கிறாங்க, அப்படிதான் எபிரேய மொழியை ஒரு மொழியாக நினைக்கிறோம். ஆக்சுவலி அது எபிரேயும் கிடையாதுங்க. தமிழில் வந்து எபிரேயம், ஆங்கிலத்தில் வந்து ஹீப்ரு. நீ ஒரு காரியம் சொன்னால் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. எபிரேயத்திற்கு ஹீப்ருவில் என்னன்னா ஈவ்ரித். ஈவ்ரித் ஆயின் பேத் ரேஷ் யோத் தௌ. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஈவ்ரித் அப்படின்னு சொன்னா இங்க வந்து பெரித் என்கிற ஒரு வார்த்தை வருதுங்க ஐயா. ஆயின் அப்படின்னு சொன்னா கண்ணுன்னு அர்த்தம், பெரித் அப்படின்னு சொன்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம். இப்போ ஈவ்ரித் அப்படின்னு சொன்னா தேவன் உன்னோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை உன் கண்ணால பார், அதுதான் ஈவ்ரித், அதுதான் ஹீப்ரு, அதுதான் ஈவ்ரித். அப்போ அது அந்த வந்து ஒரு உடன்படிக்கையின் மொழிங்க ஐயா, உடன்படிக்கை மொழி. ஆமாம், நம்ம வந்து ஒரு 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 சாதாரணமாக ஒரு எபிரேயத்தை படிக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்கள் எபிரேயத்தை படிக்கிறதுனால நமக்கு நாலேஜ் தான் வளரும், பட் சத்தியத்தை அறிவதற்காக நம்ம எபிரேயத்தை படிக்கிறோம். ஏன்னா வேதாகமத்தின் தாய்மொழியே எபிரேயம் தான். என்னதான் நியூ டெஸ்டமெண்ட் வந்து கிரீக்கில் எழுதப்பட்டாலும் அதை எழுதினவர்கள் எல்லாமே எபிரேய ஆசிரியர்கள் தான். பவுல் ஒரு எபிரேயன் தான், பேதுரு ஒரு எபிரேயன் தான். மொழி கிரேக்கமாக இருந்தாலும் அவர்கள் தாய்மொழி எபிரேயம், எபிரேயம். அப்போ எபிரேயத்தினுடைய தாக்கமும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த எபிரேய எண்ண ஓட்டங்களும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆமாங்க. இப்போ நான் ஒரு தமிழன், நான் என்ன தான் இங்கிலீஷில் எழுதினாலும் தமிழின் தாக்கம் கண்டிப்பாக, தமிழ் கலாச்சாரத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக எழுதும்போது. அப்போ அதே போல் அந்த பண்பாடு தாக்கம், மொழியினுடைய தாக்கம் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி அவங்க எபிரேய தாய்மொழி கொண்டவர்கள், அதனால கண்டிப்பா கிரேக்கத்திலயும் தாக்கம் இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பா, நிச்சயம்.
பெரிய ஒரு விழிப்புணர்வு. இப்போ வந்து ஒரு பெரிய சுமையை கொடுத்துட்டீங்க. என்ன சுமைனா பரிசுத்த சுமைன்னு சொல்லணும். ஐயோ, இன்னும் கர்த்தர் அறியணுமே. ஆமாம், ஒரு ஆவிக்குரிய துக்கத்தை கொடுத்துட்டீங்க. ஒரு துக்கம் வந்து எனக்கு தெரியலேன்னு ஒரு துக்கம், ரெண்டாவது துக்கம் வந்து இன்னும் என்னுடைய திருச்சபை மக்கள் இன்னும் இப்போ இதில் வந்து சபையில் வந்து ஒரு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் யாருங்க படிக்கிறது, இதெல்லாம் படித்தா என்னங்க புரிய போகுது, இதே கேள்வி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் வந்து 10th டிஸ்கண்டினியூ. இப்போ சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, படிக்காதவங்க எப்படி எப்படியும் படிப்பாங்க, படிக்காத முட்டாளுக்கு தான் நான் ஒரு இப்ரேயத்தை கற்றுக் கொடுத்தாரு, எனக்கு மேட்ச்சே வராதுங்கய்யா, இந்த ஹீப்ரோவை படிக்கும் போது எனக்கு கணக்கு வருது. எங்கள் கிளாஸில் ஃபுல்லாக நாங்கள் கர்த்தருடைய அந்த கால்குலேஷனை தான் நாங்கள் வச்சு நாங்கள் படிக்கிறோம். ஆமாம், மூளையே வேலை செய்யாமல் இருந்துச்சு. வேதத்தை நேசிக்கிறவர்களை கர்த்தர் ஞானியாக மாற்றுகிறாருங்க. ஆமாம், நான் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த இந்த 500 வருஷம் வாழ்ந்தான், 400 வருஷம் வாழ்ந்தான்ற அந்த ஆண்டுகள் கணக்கெல்லாம் வருது இல்லை, அது எவ்ரேயத்தில் கணக்கு போடும்போது ஏதோ ஒரு கோர்வையாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க, மெத்துசலா வரைக்கும். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும்? ஏன்னா அது கேள்விப்பட்ட ரொம்ப அருமையாக இருக்குமா, அதோடைய கோர்வையாக தெளிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. தேவனால் எல்லாம் கூடும். இடைவேளைக்கு பிறகு Dear brothers and sisters in Christ, you can send in offering to the address Salvation TV, number 5, Thamrai Street, Thiruvalluvar Nagar, Avadi, Chennai 71. நேயர்களே, உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி Salvation TV, எண் 5, தாமரை தெரு, திருவள்ளுவர் நகர், ஆவடி, சென்னை 671. தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. இந்த ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் நம்ம சம்பவமா படிச்சா அது ஒரு சரித்திரம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த சரித்திரத்தை வந்து இதெல்லாம் ஏமா படிச்சுட்டு இருப்பான், இவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இத்தனை வருஷம் வாழ்ந்தான், இப்படி தான் நீங்கள் வந்து வந்து இன்றைக்கி அதை யாரும் தொடரதே கிடையாது. ஆனால் எபிரேயத்தில் வந்து ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை குறிக்குதுங்க. ஓ, இப்போது நீங்கள் ஒவ்வொரு பேராக படிங்களே. ஆதாம், ஆதாம் அப்படின்னு சொன்னா மனிதன் நடத்துங்கய்யா. ஆதாமுடைய குமாரன் யாரு? சேத். சேத் பதிலாக அர்த்தம். பதிலாக இது அப்படியே தமிழ்ல படிச்சோம்னா மனிதனுக்கு பதிலாக. பதிலாக ஆதியாம் 5 இருந்து அந்த ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த தமிழை மட்டும் நான் சொல்றேன். மனிதனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட ஒருவர், மேலே இருந்து தேவனுடைய மகிமை புரிந்தனவராய் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தார். அர்ப்பணிக்கப்பட்ட அவருடைய மரணம் கொண்டு வந்தது வல்லமையான இளைப்பாறுதல். ப்ரைஸ் தி லார்ட். நீங்க ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் படிச்சீங்கன்னா, படிச்சோம்னா நமக்கு இயேசுவினுடைய முதல் வருகையினுடைய காரணம், முதல் வருகை. ஆமாங்கய்யா. என்னன்னா எனக்கு திடீர்னு சொன்னதுனால எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அது நான் வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஜோம் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சில காரியங்களை. திடீர்னு கால் வந்ததுனால எனக்கு சரி கத்துரை சேர்த்துக்கு ஒப்பு கொடுத்து வந்துட்டேங்கய்யா. என்னென்ன இருக்குங்கிற ஒரு ஒரு பிக்சரை கொடுத்துட்டீங்க. ஒரு பிக்சர். ஆமாம், ஆமாம், ஆமாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விழிப்புணர்வு இல்லாத முட்டால தான் நான் இருக்கேன், நிறைய பேர் இருக்கும். ஆனால் ஏன்னா இது இந்த விழிப்புணர்வு மிக மிக அவசியம் நான் வந்து உணர்றேன்.
ஏன்னா ஆண்டவர் எதுவும் புதுசாக கொண்டு வந்த திட்டம் இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தருடைய எண்ணத்தில் இருந்த திட்டம் தான் குமாரன் மூலமாக இந்த உலகத்தை ரட்சிப்பது. அந்த எண்ண ஓட்டத்திற்கு உயிரூட்டக்கூடிய அந்த எபிரேய மொழிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது மொழியே கிடையாது, இறைவனுடைய செய்தி. இறைவனுடைய செய்திக்காக நீங்க சொன்ன மாதிரி ஈவ்ரித் ஈவ்ரித், ஆமாங்க, அந்த ஈவ்ரித்ன்ற அந்த சொல்லிலேயே ஆண்டவருடைய திட்டம் வந்து முழுசாக நிறைவேறி. ஆமா, ஈவ்ரித். ஆமாங்க, நானே இப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமும் கலந்து துக்கம் கலந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை. என்னன்னா புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமேன்ற ஒரு சந்தோஷமும், இவ்வளோ நாள் சுத்தமாக நமக்கு ஒன்றுமே தெரியலேங்கிற வருத்தமும் கலந்து ஒரு உணர்வில் இருக்கேன். ரொம்ப 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 பிரயோஜனமாக இருக்கு. ஆனால் இதை எல்லா சபை மக்களும் பயன்படுத்திங்க. எபிரேய மொழி படிப்பதனுடைய அவசியம், படிக்கும்பொழுது வேதம் ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, ஆக்சுவலி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் இந்த சமுத்திரத்து மச்சங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா தாவரங்கள் இவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து சோலை கொடுக்கலங்கய்யா. மனுஷனுக்கு மட்டும்தான் சோலை கொடுத்தார். இந்த ஆத்மாவை ஏன் கொடுத்தாருனா இந்த ஆத்மாவுக்கு ஸ்டெடி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காருங்கய்யா. அது இந்த அந்த எப்படின்னு சொன்னால் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கத்தர் கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த வேதாகமத்தை அவர் பிக்சர் லாங்குவேஜில் நம்ம கொடுத்துருக்காருங்க. ஏன்னா பார்த்து புரிஞ்சுக்கலாம் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு முறை கூட ஒரு எழுத்தையும் பார்த்தது கிடையாது. கரெக்டாக உங்களுக்கு பார்வை என்கிற அது வந்து ஒரு அது ஒரு தத்துவம், அது வந்து அனுபவம் கிடையாது. ஆனால் அந்த பார்வையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி உங்களால் இவ்வளவு தெளிவாக விளக்க முடிகிறதே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பார்வை என்பது நமக்கு அனுபவம், பார்வை என்பது அவருக்கு ஒரு தத்துவம், அது ஒரு ஐடியாலஜி. அதை வந்து பார்வைன்னா என்ன, ஒரு முறை கூட பார்க்காத ஒருவனுக்கு பார்வைன்னா என்ன அப்படின்றது எப்படி அது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதை நீங்கள் விளக்குற விதம் வந்து நான் உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல கற்றுக் கொடுக்குற திறனை கர்த்தர் உங்களுக்கு போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் பேசுவதும் நீங்கள் பொறுமையாக அழகாக விளக்குவதுமே அதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆர்வத்தை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு. இந்த நிகழ்ச்சியிலிருந்து தேவனால் எல்லாம் கூடும் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாகவே தேவனால் எல்லாம் கூடுமையா? ஆமாம், தேவனால். அதாவது இப்போ தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லும் பொழுது நாட் ஓன்லி மிராக்கிள், நாட் ஓன்லி பிளெஸ்ஸிங்ஸ், நாட் ஓன்லி இந்த இன்மைக்குரிய காரியங்கள் மட்டும் கிடையாதுங்கய்யா. தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னா சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒன்றத்திற்கும் உதவாத நிலையில் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் சந்தித்து ஒரு லைஃபை கொடுத்து அவர் அறியக்கூடிய அறிவை கொடுக்கறது தான் நம்முடைய தேவன். ஆமென், ஆமென். இப்போ காடுடைய பர்பஸே என்னன்னு சொன்னால், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கரெக்ட். இப்போ யார் அவரை நேசித்து வருகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் கொடுக்குற முதல் ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற முதல் ஒரு மிராக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை அறிகிற அறிவு, அறிவை கொடுக்கிறார். நான் சொல்ல முடியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கன்வென்ஷன் கூட்டத்திலையும் நான் வந்து ரட்சிக்கப்படலை. அதுக்கு அந்த கன்வென்ஷன் கொடுத்ததுக்கு நான் வந்து அகேன்ஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் கன்வென்ஷன் கொடுத்தேனே பிரசங்கம் பண்ணுறேன். தனி மனிதனாக இருக்கும்போது கத்தர் என்னை சந்தித்தார். எத்தனையோ பேர் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, டோட்டல் அகெயின்ஸ்ட், ரொம்ப வேதத்திற்கு விரோதமாக பேசினவன் தான். மைதா ஒரு தனியாக ஸ்கூல் கிரவுண்டில் கத்தர் என்னை சந்தித்தார். அது இன்னர் மேலே தான் கத்தர் பேசினேன். அதன் பிறகு தனியாக ஒரு கிரவுண்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் கத்தர் என்னை ஆவியில் அபிஷேகம் பண்ணார். இப்போ உங்களுடைய சகோதரர் உங்களுடைய சகோதரி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் இயேசு கடவுள் நல்லா தெரியுங்கய்யா. என்னுடைய சகோதரியுடைய மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கய்யா. ஓ, சரி சரி. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டு அவங்க நல்லா. இப்போ உங்கள் தாய் தகப்பன் ஏற்றுக்கொண்டாங்களா? அப்பா கடைசி நேரத்தில் இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு ஃபோனில் ஜோமனி முடித்த உடனே நான் சென்னையில் இருந்தப்போ அப்போ ஃபோனில் ஜோமனை சொன்னார், பாவ அறிக்கை பண்ணார், நான் இயேசு உண்மையான தெய்வமாக ஏற்றுக்கிறேன்பா சொல்லி கண்ணை மூடி ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்கு போயிருக்கேன். ஆமாங்க. இப்போ வந்து நான் ஊருக்கு போன பிறகு எனக்கு குள்ளி வைக்க சொன்னாங்க, நான் நேற்றே குள்ளி வச்சிட்டேன் அப்படின்ட்டு. சரி சார். ஏன்னா அதை விட என்ன பாக்கியம் வேணும்,
பிதாவே இதோ வருகிறேன், ஆண்டவர் உயிரை கொடுத்த மாதிரி. ஆமாம் ஆமாம், என் ஆவி உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன்ற மாதிரி. அதை விட ஒரு நல்ல விஷயம் அது இல்லை. ஐயா, நீங்கள் நிலையத்துக்கு வந்து எங்களுடைய அறிவு கண்களை நீங்கள் திறந்திருக்கீங்க. அதாவது என்ன சொல்லுவேன்னா, மெய் அறிவு கண்கள்னு சொல்லுவேன், ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கீங்க. எங்களுக்கு ஆண்டவரை பற்றி இன்னொரு பரிமாணத்தை காமிச்சிருக்கீங்க. ஆண்டவரை பற்றி ஒரு புரிதல் இல்லை, ஒரு என்ன சொன்ன மாதிரி, இந்த தோறாங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ, நான் தோறாவை நம்புகிறேன்னு சொல்லுகிற ஒருத்தருக்கு இதை என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ எனக்கு வலி உண்டாகிருக்கிறது. ஆகவே அப்போ நான் இன்னும் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த நிலையத்தில் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தமிழ் வேதாகமத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்மொழியில் இருக்கிற வேதாகமத்தையும் படிக்க வந்து மக்கள் ரொம்ப சோம்பேறி, இன்றைய கிறிஸ்தவ ஜனம் வந்து இன்னைக்கு சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு அதை படிப்பதற்குமே அசட்டப் பண்ணுறாங்க. ஆனால் வேதம் தான் வெளிச்சம். இதை படித்தா மட்டும்தான் நம்ம அறிவு குருடர்களாக இல்லாமல் நம்ம கர்த்தரை பற்றி தெளிவடைந்து, தெளிவு பெற்ற பின்பு தான் நம்ம என்ன செய்ய முடியும், மற்றவர்கள் என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். நடத்த முடியும், குருடன் குருடனை வழிகாட்ட முடியாது. அப்ப இந்த தெளிவு நமக்கு இருந்தா நம்ம பலருக்கு வெளிச்சமா இருக்க முடியும். மலைமேல் உள்ள பட்டணம் மறைஞ்சிருக்க முடியாது. இது உங்களால படிக்க முடியும்னா, உங்களுடைய என்ன சொல்லுவேன்னா, பல பரிசுத்தவான்களோட உதவியினால உங்களால பிரெய்லி லாங்குவேஜில் இருக்கிற அவ்வளவு பெரிய வேதாகமத்தை சுமந்துகிட்டு அது ஒரு கிளாஸாக எடுத்து உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை துணைவி கிடைச்சிருக்காங்க. அவங்களுடைய ஊக்கத்தினால உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நிச்சயமாக திருச்சபை மக்களால் செய்ய முடியும், செஞ்சு ஆகணும். அது நம்ம மேலே விழுந்த கடமை, போக்கு சொல்ல இடம் இல்லை. இந்த சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்றார் பவுல். போக்கு சொல்ல எனக்கு இடம் இல்லை. நான் விரும்பி செஞ்சாலும் விரும்பாம செஞ்சாலும் இது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் விரும்பி செய்தால் அது எனக்கு பிரயோஜனம் உண்டு, விரும்பாமல் செய்யாவிட்டாலும் உக்ரான கடமை எனக்கு அழுதப்பட்டிருக்கிறது. இது என் மேல் விழுந்த கடன், என் கடமை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசுவினுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், சுவிசேஷத்தை புரிந்து கொண்டவர்கள் எல்லாருமே கடனாளி. அந்த சுவிசேஷத்தை இன்னொரு சகோதரனுக்கு சகோதரிக்கு கொடுக்க கடன்பட்டவர்கள். சுவிசேஷம் எனக்கு இலவசம், ஆனால் நான் ஒரு கடன் வச்சிருக்கேன், என்னன்னா இன்னொருத்தனுக்கு நான் கொண்டு போய் அதை சேர்க்கணும், அதை நான் இஃபெக்டிவாக கொண்டு போய் சேர்க்கணும். நான் புரிந்து கொண்ட இயேசுவை மற்றவனுக்கு நான் வந்து தெளிவர புரிய வைக்கணும் அப்படின்னா, தீமோத்திக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு, நீ யாருக்கும் மறு உத்தரவு சொல்லுகிற அளவிற்கு நீ வேதத்தை தேறினவனாக இருக்கணும். அந்த வேதத்தில் தேறினவனாக இருக்கிற வாஞ்சை இன்னைக்கு சபைகளில் குறைஞ்சிட்டு வருதுங்கிறது ஒரு பெரிய வலி, பெரிய ஒரு வேதனை. ஆனால் இன்றைக்கி அதில் நம்ம எல்லாரும், நான் உட்பட எல்லாருமே என்ன செய்யணும், மனம் திரும்பி இப்படிப்பட்ட கல்வியை, திருச்சபைகள் நீங்கள் சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ ஈவ்ரித் கல்வியில் வந்து திருச்சபைகள் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி, நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நிச்சயமாகவே இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சேலவேஷன் டிவியில் எங்களையும் நேசித்து அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை அனுபவத்தின் மூலமாய் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக நிலைய இயக்குனர் ஐயாவுக்காகவும், அருமையான ஐயா அவர்களுக்காகவும், அவருடைய டீமுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு எல்லாருக்கும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற ஒரு தாழ்மையான ஆலோசனை என்னவென்று சொன்னால், கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பையே நாம் கடைசி வரைக்கும் சார்ந்திருக்கக்கூடாது. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் தேவை. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தரை அறிகிற அறிவு அவசியம். நம்முடைய கரங்களிலே இருக்கிற தமிழ் வேதாகமாக இருக்கட்டும், ஆங்கில வேதாகமாக இருக்கட்டும், மற்ற எந்த மொழி வேதாகமாக இருக்கட்டும், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அது உதவி செய்யும். பட் அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்று சொன்னால், ஈவ்ரித் லாங்குவேஜில் இருக்கிறதான தெய்வீக மொழியாகிய, உடன்படிக்கையின் மொழியாகிய எபிரேய சத்தியங்களை நாம் கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியை கொண்டு அறிந்து கொண்டால்தான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிகிற அறிவை அடைந்து அவரோடு இன்னும் ஆழமாக உறவு கொண்டு நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக, இந்த பூமியிலேயே அவருடைய ராஜ்யத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம் மாற முடியும். ஸோ அதற்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் அநேக வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். மை சேவியர்
ஹீப்ரூ எக்ஸ்ப்ளோர் ஹப் என்று சொல்லக்கூடியதான வேதாகம கல்லூரி, நான் படித்து கொண்டிருக்கிற கல்லூரி நிச்சயமாகவே அதற்குண்டான உதவிகளை உங்களுக்கு செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஐயா, உங்களுடைய அலைபேசி என்ன நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை ஏதாவது அவங்களுடைய சர்ச்சில் இந்த மாதிரி ஹீப்ரூ கிளாஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9677 94 222 9 9677 94 222 9 222 1 222 9. ஐயா ரொம்ப நன்றி. நிலையத்திற்கு வந்து மறுபடியும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளு. நானும் கருத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து நல்ல ஒரு குட் டைம், ஒரு பிளெஸிங் டைம் நிச்சயமாக கத்தர் ஏற்படுத்தின ஒரு இதாக நான் கருதுகிறேங்க. நான் நம்முடைய அருமையான ஐயா அவனுடைய சரீர கண்களிலே பார்வை குன்றி இருந்தாலும் அவர் மனக்கண்கள் தெளிவாக இருக்கிறது. நம்முடைய மனக்கண்களை, அகக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். இயேசுவினுடைய அன்பை நம்முடைய தாய்மொழியில் படித்து நாம் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம். இருப்பினும் கர்த்தர் நம்மோடு கூட தொடர்பு கொண்ட மொழியாகிய ஈவிரித்திலே படிக்கும் பொழுது அதில் பல பல அர்த்தங்களும் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் உடன்படிக்கையும் குமாரன் மூலமாக உலகை ரட்சிக்க கர்த்தர் கொண்ட திட்டமும் கர்த்தருடைய தெளிவான திட்டம் வெறும் சுவிசேஷ புத்தகங்கள் படிப்பதினால் மட்டுமல்ல ஆதியாகமத்திலிருந்து தோராவிலிருந்து எல்லாவற்றிலும் கர்த்தரதை மிக மிக தெளிவாக உரைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு என்ன சொல்வது, ஒரு சிறிய தேன் சொட்டாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் உண்டது வெறும் ஒரே ஒரு துளி தேன் என்று நான் சொல்ல வேண்டும். அதுவே நம்முடைய காதுகளுக்கும் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் மிகுந்த இனிமை, மிகுந்த தெளிவை கொடுத்திருக்கிறது. நான் அவர் ஐயா கொடுத்த அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய திருச்சபைகளில் உங்களுடைய ஊழியங்களில் எபிரேய மொழி நீங்கள் ஊழியர்களும் சபை மக்களும் கற்றுக்கொள்ள நீங்கள் முன் வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அப்படி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி தெளிவுபடுத்துவது மிக எளிதாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய திருச்சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது மிக மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இப்படி ஒரு தருணம் நமக்கு கிடைத்தது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவாக நான் கருதுகிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.